ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஆதியாகமும் 8:22 நான் வாசிக்கிறேன். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்வோம் இந்த வசனத்திலிருந்து. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதை எப்போ தேவன் சொல்லுகிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், நோவா காலத்தில் பூமி முழுவதும் பெரிய வெள்ளம் உண்டாயிருச்சு. இந்த பூமியின் மீது இருக்கிற நாசியில் சுவாசமுள்ள யாவும் மாண்டு போயின. மனுஷர், மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அழிந்து போச்சு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. 150 நாட்கள் இந்த பூமி முழுவதும் ஜலம் நிறைந்திருந்தது. எல்லா மலைகளும் மூடப்பட்டன. அதன் பின்பு பல மாதங்கள் கழித்து தான் அந்த ஜலம் வடிந்தது, அந்த தண்ணீர் ஒற்றி போனது. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் பூமி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100 மடங்கு அறுவடையை காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் தேவன் உங்களுடைய அறுவடை மிகுதி என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அளவில்லாத அறுவடையை காணப்போகிறீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதற்குரிய வார்த்தை தான் அனுப்ப போகிறார் பாருங்கள். ஆகவே கவனிப்போம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று நம்ம ஆதியாகமம் 1:3 பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணார். கர்த்தர் வந்து வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. நல்ல ஒரு உலகத்தை தான், பூமியை தான் தேவன் ஆதாம் இடத்தில் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார் பாருங்கள். பூமி முழுவதும் ஏதேன் தோட்டமாக மாற்றும்படி அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் பாருங்கள். ஆனால் ஆதாம் பாவம் செய்தான். அதன் பின்பு வந்த சந்ததியார் பாருங்கள் பாவம் செய்து பூமியில் கொடுமையினால் நிறைந்ததுன்னு பார்க்குறோம். பல இடங்களில் பைபிளில் பார்க்குறோம், பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்குன்னு பார்க்குறோம். அது மாதிரி இங்கே போட்டிருக்குது. நோவா காலத்தில் பூமி வந்து கொடுமையினால் நிறைந்திருந்ததான். வேறு தேவனால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ நோவா குடும்பத்தை காப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ண வேண்டியது இருந்தது? கர்த்தர் வந்து அங்கே ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் வந்து அந்த நிலையில் தள்ளப்பட்டார். அங்கே ஒரு ஜலப்பிரளயம் வருகிறது. அதன் பின்பு நோவா குடும்பத்தை என்ன செய்யப்படுறாங்க, அந்த பேழைக்குள்ளாக இருந்து காக்கப்படுகிறார்கள். இப்போ அந்த பேழையை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே பூமியை பார்ப்பீங்கனால் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்ம ஊரில் தொடர்ந்து 3-4 நாள் மழை பெஞ்சாலே எப்படிப்பட்ட நிலைன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் இங்கே ஆன் பர்பஸ் அழிப்பதற்காகவே அங்கே ஜலப்பிரளயம் உண்டானது. இந்த பூமி முழுவதும், அது ஏதோ ஒரு தேசத்தில் மாத்திரமல்ல, பூமி முழுவதும் உண்டாயிருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாசத்தை அதை செய்திருக்குன்னு பாருங்கள். பூமியை பார்க்கும்போதே எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. இனிமேல் இங்கே ஏதாவது செய்ய முடியுமான்ற நிலையில் இருக்கிறது. இப்போ கர்த்தர் வந்து நான் ஒன்று பண்ணுறேன்னு செய்யலை, சொல்லவே இல்லை. நான் ஏதாவது செய்ய போகிறேன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறாரு, பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அந்த ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த பூமியை தேவன் நோவாட்டை கொடுக்குறாரு. இதுதான் இந்த நிலைமையாக இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதில்லை, நீ ஒரு காரியத்தை செய்ய முடியும், நீ ஆரம்பிக்க முடியும் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையின் சூழ்நிலையை, ஒழுங்கின்மையாக இருக்கிற நிலையை, அது குடும்பமோ, அது வேலையோ, அது தொழிலோ, அது ஊழியமோ, எதுவாக இருந்தாலும் சரி, ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் இருக்கலாம். இன்றைக்கு ஒன்றும் ஒரு விளைச்சலை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றில் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் வந்து அவர் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கலை. முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. முதல்ல எங்கே ஆரம்பிக்குது? விதைப்பில் ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தை கொண்டு நோவாவினால் இந்த ஒழுங்கின்மையான பூமியை ஒழுங்காக்க முடியும், வெறுமையான பூமியை அறுவடையால் நிரப்ப முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தான் சொல்கிறார், தம் உள்ளத்தில் சொன்னார். பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை, வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கர்த்தர் நோவாவின் இடத்துல சொல்லுகிறார். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. ஆமேன். விதைப்பும் அறுப்பும், நம்ம எல்லாருக்குமே
அறுவடை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், அறுப்புக்கு முன்பானது விதைப்பாக இருக்கிறது. அறுவடை வேணுமா? கண்டிப்பாக எங்கே ஆரம்பிக்கணும்? விதைப்பில் ஆரம்பிக்கணும். கர்த்தர் அப்படி ஒரு பிரமாணத்தை வைத்து விட்டார். அவர் மாறப்போகிறது கிடையாது பாருங்கள். அவர் உடனே வந்து இறங்கி வந்து அங்கே ஒரு காரியத்தை செய்யலை. அவருக்கு நல்லா தெரியும், இந்த பிரமாணத்தை நோவா பின்பற்றுவாரானால் நிச்சயம் அவருடைய குடும்பத்தை மாற்ற முடியும். அங்கே போட்டிருக்கு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, மறுபடியும் சொல்லுவார், நீங்கள் பூமி என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்று சொல்லுகிறார். நீங்கள் திரளாய் பெருகுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருக முடியும். எங்கே ஆரம்பிக்கலாம்னு கேட்டால், நீங்கள் இந்த பிரமாணத்தில் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பெருக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பெரிய அறுவடையை பார்க்க முடியும். எப்படி? இந்த பிரமாணத்தின் மூலமாக. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியும் நீங்கள் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலமாக மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை அறுவடை செய்து கொண்டிருப்பீர்களானால், ஓரளவுக்கு கொஞ்சம் அறுவடை பார்ப்பித்து கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் அது எவ்வளோ விதைத்தனோ அதான் உங்கள் அடுவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள்னா, நீங்கள் என்ன விதைத்தீர்கள் இது வரைக்கும் அதைத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், அது படிப்பாக இருக்கலாம், அது வந்து தொழிலாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அது நம்ம உள்ளான வாழ்க்கையாக இருக்கலாம், நாம் என்ன அறுவடை செய்கிறோம், நாம் என்ன அனுபவிக்கிறோம் என்பது நாம் என்ன விதைத்தோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்போ அந்த விதைப்பு அறுப்புன்ற அந்த பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் இயக்கிவிட முடியும். அப்படி நாம் செய்யும் பொழுது, அதாவது நம்ம விதைக்க ஆரம்பிக்கும் போது, நாம் நிச்சயம் என்ன செய்கிறோம், அறுவடையை காண்போம், அறுவடையை நிச்சயம் காண்போம். பல காரியங்களை விதைக்கலாம் பாருங்கள், அதை நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு அறுவடை எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சாகணும், நான் அந்த விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தை என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயக்கிவிட வேண்டும். அதை நான் வந்து அதை ஆரம்பிக்கணும் பாருங்கள், நான் விதைக்க ஆரம்பிக்கணும். இப்போ சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அற்புதத்தை பெறுகிறத தான் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். அற்புதத்தை, ஒரு அற்புதம் நடந்துட்டால் ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் பாருங்கள். ஆனால் வேதம் வந்து அற்புதத்தின் அடிப்படையில், கத்தாவு அற்புதம் செய்யுங்க அதன் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கையை விட, பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. கத்தரா தான் எதிர்பார்க்கிறாரு, கத்தரா தான் வச்சுருக்காரு பாருங்கள். நாம் யோசிக்கிறோம், ஒரு அற்புதம் நடந்துட்டால் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அற்புதத்துக்கு எதிராக நான் பேசலை, நான் அற்புதத்தை விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் அவசியமாக இருக்கிறது. நம் தேவன் என்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு அற்புதம் செய்யும், எப்போதும் அற்புதம் செய்ய ஆண்டவர், ஏதோ ஒரு மாற்றம் செய்யும் அப்படியே இருந்து கொண்டு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக இருக்க முடியும். நீங்கள் அற்புதமான அறுவடையை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அளவில்லாத அறுவடையை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அற்புதம் செஞ்சுருங்க, இந்த ஒரு காரியம் செஞ்சுருங்க அப்படி இல்லை, இல்லை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டால், இந்த விதைப்பார்ப்புன்ற பிரமாணத்தை இயக்கி விடுவதன் மூலமாக. ஆமேன். ஆண்ட்ரூ உமக்குன்ற பிரசங்கர் சொல்லார் பாருங்கள், அற்புதங்களை செய்யும்னு காத்து கொண்டிருக்கேன், நான் இருந்ததில்லை, நான் ஒன்று செஞ்சேன்றார். அவர் வந்து நான் விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தை அதை நான் அப்ளை பண்ணேன்றார் பாருங்கள். வேதத்தில் எங்கெல்லாம் வந்து சுகமாக்கின சம்பவங்கள் இருக்கிறதோ, அந்த சம்பவங்களை நான் வாசித்து, அதை தியானித்து, என் உள்ளத்தில் விதைத்து, அதை நான் பார்த்து, இப்படிப்பட்ட அற்புதத்தை நான் என் வாழ்க்கையில் காண முடியும், நான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நான் நம்பினேன், நான் என்ன உள்ளத்தில் விதைத்தேனோ அதை அறுவடை செய்கிறேன்னு அவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ நாமும் வந்து வேதத்தில் இருக்க அற்புதத்தின் சம்பவங்கள் எடுத்து அதை நம்ம தியானித்து உள்ளத்தில் விதைத்து அற்புதத்தை பார்க்க முடியும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதம் செஞ்சுருங்க ஆண்டவரே, இந்த ஒரு அற்புதம் செஞ்சு அப்படி வாழ்வது வந்து ஒரு மேலான நிலை அல்ல. நாம் நினைக்கிறோம் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்த உடனே அதை வந்து அதுதான் ரொம்ப மேலான நிலை நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் வேதம் வந்து அதை அப்படி சொல்லவில்லை. நீங்கள் பிரமாணத்தின்படி வாழ்வது தான் முதிர்ச்சியான நிலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். பிரமாணத்தின்படி வாழ்றதான் மேலான நிலை. பாருங்கள், வாசிப்போம். யோசுவா 5:12 நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள். இங்கே பார்க்குறோம் நாம, கானான் தேசத்தில் பிரவேசித்து விட்டார்கள். அங்கே போய் வந்து அவர்கள் அந்த தேசத்தினுடைய தானியத்தின் பலனை புசிக்கிறாங்க. அங்கே போட்டிருக்கு, அன்னைக்கு அந்த புசித்த அந்த மறுநாளிலிருந்து என்ன செஞ்சிருச்சு, மன்னா வந்து பெய்யவில்லை, மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போயிற்று. பாருங்கள், தேவன் வந்து அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர் சொன்னார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். இதன் மத்தியில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வனாந்திரத்தின் வழியாக கடந்து போகிறாங்க. வனாந்திரத்தில் வந்து அவங்க 40 நாளில் கடந்து போயிடலாம் பாருங்கள்.
ரொம்ப வேகமாக நடந்தால் 11 நாட்களில் கடந்து போயிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அது ரொம்ப ஒரு குறைவான நாட்கள் தான். அந்த நாட்கள் மத்தியில் தான் கர்த்தர் வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாரு, நீ வார்த்தையினால் பிழைக்க முடியும், எதுவுமே இல்லாட்டி கூட நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் மத்தியில் அந்த குறுகிய காலத்தில் தான் பாருங்கள் மண்ணாவை பெய்ய வைக்கிறார். அதான் அவருடைய திட்டம். 40 நாள் போயிருந்தால் ஒருவேளை 40 நாள் மழை மண்ணாக பெய்திருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அவிசுவாசத்தினால சுற்றுநடத்தையே சுற்றி கொண்டு வருவாங்க. கர்த்தர் கிருபையாக என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா மண்ணா பெய்ய வச்சார். மண்ணா வந்து பெரிய அற்புதம், அதுதான் ரொம்ப மேலான நிலை. இல்லை இல்லை இல்லை, மண்ணா வந்து அவங்களுடைய அவிசுவாசத்தினால அவர்கள் அங்கே சுற்றி திரிந்தாங்க. தேவன் தம்முடைய கிருபையினால் மண்ணாவை பொழிந்தரல பண்ணினார். டெய்லி காலையில் என்ன செஞ்சிருது, பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுது. மண்ணா வந்து கூடாரத்தின் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த பாளையத்தில் எங்கும் பெய்து கிடந்தது பாருங்கள், அதை எடுத்து சாப்பிட்றதா அவங்க வேலை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று கத்தர் அவர் என்ன செய்யலை, விரும்பவில்லை. அது கத்தர் சித்தம் அல்ல. அவங்க கானான் தேசத்தில் போய் பிரவேசிக்கணும். அங்கே போய் என்ன செய்யணும், விதைத்து அறுவடை செய்து பலனை புசிக்க வேண்டும், அவளை அறுவடையை பார்க்க வேண்டும் என்று கத்தர் விரும்பினார். அதான் இங்கே போட்டிருக்குது. என்றைக்கு அவங்க வந்து கானான் தேசத்தில் போய் பிரவேசித்து அந்த போட்டிருக்கு பாருங்கள், அவர்கள் கானான் தேசத்து பலனை புசித்த போது. கானான் தேசத்தின் பலன் எத்தனை பேர் பார்க்க விரும்புகிறீங்க? ஆமே, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம், அது கானான் தேசம். அங்கே நீங்கள் அதோடய பலனை புசிக்க போகிறீர்கள். ஆமேன். ஒவ்வொரு நாளும் அந்த பலனை புசிக்க போகிறீங்க, வர வர விருத்தி அடைய போகிறீங்க. உங்கள் அருள் ரொம்ப பெருசாக இருக்க போது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சுருங்க, இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருங்க, அப்படி இல்லாமல் நிரம்பி வழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி களஞ்சிங்கள் பூர்ணமாக நிரம்பும் பாருங்கள், பூர்ணமாக நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அங்கே பார்த்தீங்கன்னா அதை செஞ்சது கர்த்தர் தான். ஆனால் இப்போ வந்து கெஞ்சி கொண்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அற்புதம் செஞ்சுருங்க, அந்த இடத்துக்கு போக வேண்டியதில்லை. இப்போ இங்கே போட்டிருக்கு, கானான் தேசத்தின் பலனை புசித்த உடனே செஞ்ச மண்ணாக நின்று போச்சு. ஒருவேளை நீங்கள் வந்து சில உதவிகள் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், சில இதுவரைக்கும் உதவி செஞ்சவங்க செய்யாமல் போயிருக்கலாம், பரவாயில்ல. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மேலான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். எனக்கு அது தரையிருந்தாங்க, இவங்க தந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தரலை, இப்போ எப்படி தருவாங்க, இது வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ தரமாட்டேன்றாங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் இங்கே ஆரம்பிங்க, விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அநேகருக்கு கொடுக்கத்தக்கவளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் உங்களை ஆக்குவார். அதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. உங்களை தேவன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். மண்ணா வரலன்னா பயப்படாதீங்க, மண்ணா நின்று போச்சுன்னா பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படி தான் வாழனுப்பார். இதுதான் கர்த்தருடைய மேலான சித்தம். ஏன் அதங்க வச்சுருக்காருங்க, நான் இதை தானே பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு மண்ணாவதான் நம்ம பெருசாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இல்லை, அப்படி எல்லா நேரங்களும் அது வேலை செய்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு காண்பிக்கிறேன். திருப்பங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4:3 நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதே அதிகாரத்தில் 8 வாசிப்போம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30 1 60 1 100 பலன் தந்தது. இயேசு வந்து விதையை குறித்த ஓமையை போதிக்கிறார். இயேசு வந்து விதையை குறித்த ஓமையை போதிக்கிறார். பாருங்கள், தேவாதி தேவன், காணக்கூடாத இறைவன், அதர்சனமான தேவன் இந்த பூமியில் ஒரு பிரசங்கியாராக வந்திருக்கார். என்ன அவதாரம் எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறார், டீச் பண்ணுறார். அப்போ அவர் டீச் பண்ணுற காரியம் ரொம்ப முக்கியத்துவம் பேர் சொல்கிறீங்க. ஆமேன். அவர் தான் சர்வத்தை உண்டாக்கினவர். அங்கே சொன்னார்ல, நோவாவுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, பூமி ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன செய்வார் நோவா, கத்தர் பார்த்து ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நம்ம நினச்சா, கத்தர் வந்து ஞானி, அவர் தான் எல்லாவற்றையும் சிஷித்திருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், எப்படி வேலை செய்யணும்னு அவருக்கு தெரியும், என்ன செஞ்சால் காரியத்தை மாற்ற முடியும்ன்ற அவருக்கு தான் தெரியும் பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறார், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இப்போ அதே தேவன் தான் பாருங்கள் இந்த மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்து இயேசு பேசுகிறார். இங்கே வந்து அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். எப்படி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம், நாம் பரலோகத்துக்கு மரித்த பிறகு போகிறோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆமேன். கிங்டம் ஆஃப் காட்குள்ளே இருக்கிறோம் பாருங்கள். எத்தனை பேர் இயேசு ஆண்டராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இது ஒரு மதம் கிடையாது. தூரமாக நிற்காதீங்க, தள்ளி நிற்காதீங்க. இந்த தேவன் ராஜ்யம் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. இப்போ அதை குறித்து இயேசு போதிக்கிறார்.
இயேசுக்கு அழைப்பு கொடுத்து இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, அவர் உங்களுக்கு அதிசயமான வாழ்வை வைத்திருக்கிறார், ஆச்சரியமான நன்மைகளை சவதரித்து வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் கூடும். இதை வந்து கற்றுக்கொள்ளும் போது பெரிய மாற்றம் உண்டாகும். பாருங்க, இயேசு போதிக்கிறார், அதான் சொல்ல வந்தேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார் கர்த்தர். வந்து கற்றுக்கொள்ளாமல் இருந்துக்கிட்டு நாம் இருந்த நிலையில் இருந்து அழுது கொண்டு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பாருங்கள், திரும்ப திரும்ப அழுகிறோம், சில பேர்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, ஏன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக மாட்டேன்றது, இருந்த இடத்துல இருந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் என்ன சொல்வாரோ அதை செய்ய முயற்சி எடுக்க மாட்டுறீங்க. முயற்சி எடுங்க, கர்த்தர் வார்த்தையின்படி கீழ்படிங்க. அங்கேருந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க, மாறவே மாறாதான் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல மாறும், வேதத்தை கவனிக்கும் போது காரியம் என்ன செய்யும், மாறுகிறது. கர்த்தர் வந்து நோவா அங்கே உட்காந்துட்டு அவ்வளோன்னு அழுதுகிட்டு தர வரைக்கும் காரியம் செய்யாது, மாறாது. தெளிவாக சொல்லிட்டார், நான் அவனை ஆசீர்வச்சிருக்கிறேன், நீ விதத்தை விதையை நான் பெருக பண்ணுவேன், நான் அறுவடை உண்டாக்குவேன், நீ என்ன செய்யணும், இப்போ அந்த விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தில் கிரியை செய்ய வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அந்த சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து அது 130, 160, 100 பலன் தந்தது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கீழே அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு 11 வசனத்தில், அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இந்த விதையை பற்றிய ஓமை வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியமா, ராஜ்யத்தின் ரகசியம். ஆமேன். அந்த விதைன்றது, அந்த விதையை விதைத்து அறுவடை செய்கின்றது ராஜ்யத்தின் ரகசியம். ஆமேன். விதைப்பு அறுப்புன்ற அந்த பிரமாணம் அது ராஜ்யத்தின் ரகசியம். இந்த காலையில் நான் உங்களுக்கு ரகசியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமா, ஹாலேலூயா. கர்த்தர் மறைக்கலை, கர்த்தர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றார், எப்படி என் வாழ்க்கையை மாற்றினேன்னு தெரியல, அவர் ஒன்றும் பதிலே கொடுக்க மாட்டேன்றார். இல்லை இல்லை, பதில் எல்லாத்தையும் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்ல மாற்ற முடியும் எப்படின்னு கேட்டால், ராஜ்யத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டால் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். அப்போ இங்கே அதே அதிகாரத்தில் இயேசு வந்து சொல்கிறாரு 13 வசனத்தில், பின்பு அவர் நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இந்த ஓமையை பார்த்தீங்கன்னா எல்லா இயேசு பேசின எல்லா ஓமைகளுக்கும் தாயாக இருக்கிறது. எல்லா பேரபிள்ஸுக்கும் இதுதான் வந்து மதராக இருக்கு. பாருங்கள், இதுதான் இந்த தாயாக இருக்குது. இந்த ஓமை புரியலைன்னா எதுவுமே புரியாது. அப்போ ராஜ்யமே எப்படி கிரியை செய்கிறது அப்படின்னு கேட்டால், இப்படி தான் கிரியை செய்யுது. ராஜ்யத்தில் அற்புதம் நடக்கும். ஆமேன். தண்ணி திராட்சசமாக மாறும் கண்டிப்பாக, அற்புத சுகம் உண்டாகும், நிச்சயம் நடக்கும். வியாதி மறைந்து போகும், அது வேரோடு பட்டு போகும். பிரைஸ் தான், கடன் மறைந்து போகும். அற்புதமான அதிசயமான ரீதியில் பண வரவுகள் உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் காரியங்கள் நடக்கும். அதில் மாற்றம் இல்லை, அதுக்கு ஒரு வழி தான் தேவன் சொல்லுகிறார். அது நம்ம சும்மா இருந்தால் அது நடக்க போகிறது கிடையாது, நம்ம சும்மா இருக்க முடியாது. ராஜ்யம் எப்படி கிரியை செய்யுதுன்னு கேட்டால், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து அது என்ன செய்யுது, 130, 160, 100 பலன் தந்தது, அது ஓங்கி வளர பயிராகி அப்படின்னு போட்டிருப்பாரு. இது ராஜ்யத்தின் ரகசியம்ன்றாரு. இந்த ஓமை உங்களுக்கு புரியலன்னா வேற ஓமை என்ன செய்யாது, புரியவே புரியாதுன்றாரு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்படித்தான் தேவன் ராஜ்ய கிரியை செய்யுது. அவர் இப்படி தான் கிரியை செய்வேன்னு சொன்ன பிறகு நம்ம வேற மெத்தில் ட்ரை பண்ணக்கூடாது, ஒர்க் அவுட்டே ஆகாது. கவனிக்கிறீங்களா, ஒர்க் அவுட் ஆகாது. அவர் சொல்லிட்டார், இப்படித்தான் ராஜ்யம் கிரீஸ். அவர் சொன்ன போது நான் மாற்றி என்ன செய்யாது, வேலை செய்ய என்ன, நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கூட அப்படி வந்து காரியத்தை மாற்ற போகிறது இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், ஓஹோ தேவன் ராஜ்யம் இப்படி தான் கிரீஸ் செய்தா, அது விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தான் கிரீஸ் செய்தா, இதில் நான் விதையை விதைக்கணுமா? ஏன்னா அங்கே போட்டிருக்குது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எத்தனை பேர் விதைக்க புறப்படுகிறீர்கள்? அறுவடையை பார்க்கணுமா? அடுத்த வருஷம் அறுவடையை பார்க்கணுமா? வருகிற நாட்கள் அறுவடையை பார்க்கணுமா? உங்கள் சந்ததி அறுவடை செய்யணுமா? அந்த அறுவடையின் பலனை புசிக்கணுமா? அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை எதை வேண்டுமானா இருக்கலாம். நான் இன்னைக்கு அதை பொருளாதாரத்தை பற்றி நான் பேசுகிறேன், ஆனால் அந்த விதை வந்து நேரமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அது சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம் பாருங்கள். ஆனால் என்ன நீங்கள் விதைக்கிறோம் அதான் அறுவடை உங்களுக்கு வரப்போகிறது, அதுதான் பெருகி வரப்போகிறது. யார் விதைக்கணும் கேட்டால், நான் தான் விதைக்கணும். அங்கே போட்டிருக்கே, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அப்புறம் அதில் மாற்றம் இல்லை பாருங்கள். கர்த்தர் வந்து நமக்காக என்ன செய்ய போகிறதில்லை, விதைக்க போகிறதில்லை. யாருக்கு, எங்கள் உலகத்தில் நிறையா லேண்ட் இருக்குது, நிலங்கள் இருக்கிறது, எல்லா நிலங்கள்லையும் விவசாயம் என்ன செஞ்சுருக்காங்க, விதைச்சிருக்கிறாங்க, மனுஷன் தான் விதைச்சிருக்கிறான். யாருடைய நிலத்திலும் தேவன் என்ன செய்யலை, விதைய விதைக்கலை. ஆனால் எல்லாருடைய நிலங்களிலும்
அறுவடையை உண்டாக்கினது கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை முளைக்க பண்ணினவர் கர்த்தர். முளைக்க பண்ணினார் போட்டிருக்கு பாருங்க ஆதியாகமத்தில். சகலவித விருட்சத்தின் கனி விருட்சங்களை முளைக்க பண்ணினார் கர்த்தரால் தான் முளைக்க வைக்க முடியும். மனிதன் அதை அங்கீகரிக்கிறது இல்லை பாருங்க. அவர் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுது, நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆனால் நான் தான் விதைக்கணும். பைபிள் போட்டிருக்கு கலாத்தியர் 6 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 7 வசனத்தில் போட்டிருக்கு கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. போட்டிருக்கு தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யார் விதைக்கணும்? மனுஷன் தான் விதைக்கணும். சிறுகு விதைக்கிறவன் சிறுகு அறுப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருகு அறுப்பான். என்னத்தை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அங்கே அடுத்து போட்டிருக்கு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நாம் என்ன விதைக்கிறோம் அதான செய்கிற அறுவடை செய்ய போகிறோம். அடுத்து கீழே போட்டிருக்கு பாருங்க, என்ன அது எதை பற்றி பேசுது பாருங்க, வாசிங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அடுத்து போட்டிருக்கு, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். இங்கே ஒரு விதையை பற்றி போட்டிருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாச குடும்பத்தாருக்கு யாவருக்கும் நன்மை செய்யுங்க, குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அது ஒரு விதை மாதிரி அதை பற்றி போட்டிருக்கு. மேலே இன்னொன்று போட்டிருக்கு பாருங்க, விதை என்ன போட்டிருக்கு பாருங்க, 6 வசனத்தை போட்டிருக்குது. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அது ஒரு விதை. ஆமே, உபதேசிக்கப்படுகிறனா செய்தியை கேட்குறவங்க, அவங்க என்ன செய்யணுமா, யார் உபதேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமே, அது ஒரு விதை. அதை பற்றி தான் பேசிட்டு வருது. மோசம் போகாதருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது ஒரு விதை. அந்த உபதேசிக்கிறவங்களுக்கு விதைக்கிறது விதை, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்கிறது ஒரு விதை. மோசம் போகாதீங்க, தேவன் காரணம் அல்ல, மனுஷன் எதை விதைக்கிறோ அதையே அறுப்பான் போட்டிருக்கு. இன்னொரு வசதி போட்டிருக்கு பாருங்க, அங்கே 9 வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இங்கே நன்மை செய்கிறது ஒரு விதையாக போட்டிருக்கு, நிறையா நன்மை இருக்குது. அங்கே போட்டிருக்கு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன்னா சோறு வரும், ஏன்னா விதைக்கிறது ஒரு காலம் அறுக்கிறது ஒரு காலம், இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அது வளர ஆரம்பிக்கிறது. அப்போ அறுவடையை பார்க்குறக்கு என்ன செய்த சோறு வருது. ஆனால் அங்கே போட்டிருக்கு பாருங்க, நம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். விதைத்தால் நிச்சயம் அறுவடை உண்டு, மாற்றமே இல்லை. இது ஆழமாக நம்ம உள்ள ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. விதைக்கிறேன்னா கண்டிப்பாக அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதை வேணால் விதையை எடுத்துக்கொள்ளுங்க, விதைப்பீர்களானால் நிச்சயம் மறுபடி உண்டு. நாம் அங்கே போட்டு பாருங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அது ஏன் வேலை கிடையாது, அறுவடையை கொடுக்கறது கர்த்தரே வேலை, நிச்சயம் அவர் செய்வார். நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். தேவன் தான் விளைய செய்தார். ஏன் பொறுப்பு? இப்போ நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், அதை விதைக்க வேண்டும், விதைக்கணும், விதைக்க கற்றுக்கொள்ளணும் பாருங்க. ஒரு ஆளை பாருங்கள், விதைக்காமல் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்களேன், நிறைய பேருடைய அறுவடை உண்டாகாததுக்கு காரணம், இப்படி சொல்கிற தோல்விக்கு காரணம், அவங்க என்ன செய்யலை, விதைக்கவே இல்லை. சில வசனம் பார்ப்போம் இல்லையா, நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன் பெற்றுக்கொள்ளலை? நீங்கள் ஒன்றை என்ன செய்யலை, கேட்கவில்லையா? நீங்கள் இச்சித்து ஒன்றை என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ள முடியல, உங்கள் வாழ்க்கையை நன்மை பார்க்க முடியல. ஏன்னா யாக்கோபில் போட்டிருக்கு, நீங்கள் என்ன செய்யலை, ஜெபிக்கவே இல்லை, நீங்கள் கேட்கவே இல்லை. கேட்டால் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அது மாதிரி நீங்கள் ஏன் அறுவடையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விதைக்கவே இல்லை. விதைத்தால் கண்டிப்பாக அறுவடை உண்டு, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சொல்ல சொல்லுங்கள் அறுப்போம். ஆமீன். பிரைஸ் எல்லாம் அதையும் பார்க்க போகிறோம். இப்போ அறுவடை நாம தான் அறுக்க போகிறோம். அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுவடையை பார்ப்போம், அறுப்போம் இயேசு நாமத்தினால். இப்போ இப்போ பார்ப்போம், அந்த ஒரு தேவன பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகாததுக்கு ஒரு காரணம். மத்தேயுவின் சுவிசேஷம் 25:24 வாசிக்கிறேன், ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இந்த ஓமை நமக்கு நல்லா தெரியும். தேவன் வந்து 3 பேர் அழைச்சி தாளந்தை கொடுக்கிறார், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்தை கொடுக்கிறார்.
அப்போ அதுதான் விதை, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எதையும் கொடுக்காமல் என்ன என்ன செய்ய மாட்டார், எதிர்பார்க்க மாட்டார். இப்போ அதை 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 பயன்படுத்தி நாம் விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தை செய்யணும், கிரி செய்ய வைக்கணும், அதை செய்யணும் பாருங்கள், அது கண்டிப்பாக பெருகும். அது கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஒரு தளர்ந்து கொடுத்துட்டு போகிறோமே இந்த பையன் என்ன செய்வான் பாவம் அப்படின்னு இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் இவனுக்கு இந்த ஒரு தளர்ந்து போதும், இதை வைத்து பெருக முடியும் என்று கர்த்தர் அறிவார். எப்போன்னு கேட்டால் அதை அந்த மனிதன் விதைக்கும் போது, அதை பயன்படுத்தும் போது அப்படின்னு கர்த்தர் அறிஞ்சிருக்காரு பாருங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு தப்பான எண்ணம் கர்த்தரை பற்றி, இவன் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறான் பாருங்க. பாருங்க, புரிந்து கொள்ளல் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நாம் அற்புதத்தை பார்ப்போம், நாம் அறுவடையை பார்ப்போம், மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்போம், ஆவியான கிரீசியை நம்ம பார்ப்போம், மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். எப்போன்னு கேட்டால் நம்ம வேதத்தின்படி புரிந்து கொள்ள நமக்கு உண்டாக வேண்டும். இங்கே வந்து இவன் வந்து சொல்கிறான் பாருங்கள், நீர் நீர் வந்து விதைக்காத இடத்தில் கொடுக்கவே மாட்டீர், ஆனால் வந்து அறுப்பீர், எதிர்பார்ப்பீர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட தப்பான ஒரு ஒரு பிக்சர் பாருங்கள். அடுத்து போட்டிருக்கு, அதனால் என்ன பண்ணானா, ஆகையால் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணுறானா, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை, யார் தாளந்து, உமது தாளந்தை, நீர் கொடுத்துருக்கிறீர் நல்லா தெரியுது, உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையது வாங்கி கொள்ளும் என்றான். ரொம்ப ஞானி நினப்பு சொல்கிறான் பாருங்கள், உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், நிலத்தில் புதைத்து வைத்தேன், அதான் பிரச்சனை. இப்போ ஏன் பெருக்கம் உண்டாகலை, ஏன் அறுவடை உண்டாகலைன்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்தை, அந்த நேரத்தை, அந்த பணத்தை, அதை புதைக்கிறது. கர்த்தர் அந்த காலவேளை புதைக்காதீங்க, மறைக்காதீங்க, விதையுங்கள். புதைக்காதீங்க, என்ன செய்யுங்க, விதையுங்க, பயந்து போய் புதைக்காதீங்க, விசுவாசத்தில் விதையுங்கள். ஆமே, ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் சொல்கிறேன், பயந்து போய் என்ன செய்யாதீங்க, புதைக்காதீங்க. ஐயோ, எங்கே இதை போட்டா, இந்த தொழிலை ஆரம்பித்தா இது நல்லா வருமா, இது இப்படி காலெடுத்து வைக்கலாமா, இது பெருசாக செய்யலாமா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது, அப்படி இப்படின்னு பயந்து போயிருக்காதீங்க. தாளந்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு தேவன் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த தாளந்தை செயல்படுத்துங்கள். சிறிய லெவலில் அதை ஆரம்பித்து பாருங்கள், அது வேலை செய்யும். உங்கள் கூட தேவன் இருக்கிறார், நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமீன். வேதத்தை போட்டிருக்கல, அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்போ கர்த்தர் ஒரு நோக்கமாக தான் தாளந்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. தாயின் கற்பத்தை உருவாகும் முன்னமே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தாளந்தை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த தாளந்தை அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தாளந்தை தான், எனக்கு இந்த தாளந்தை வச்சு நான் என்ன செய்கிறது, இல்லை இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்களை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்போ புதைக்காதீங்க, அதை அதை பயன்படுத்துங்கள், அதை விதையுங்கள், அதை வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிங்க, அதை சிறுசாக ஆரம்பிங்க, செய்து கொண்டே இருங்க. நான் சொல்கிறேன், வழிவாசலில் கர்த்தர் திறப்பா, ஆச்சரியமான அனுகூலம் உங்கள் உங்கள் பாதையில் உண்டாகும், மனுஷ தெய்வ தேவன் கொண்டு வருவார். நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்குரிய உதவிகளை, அதற்குரிய வழிகளை, அதற்கு வேண்டிய ஆதாரங்களை தேவன் உங்கள் பக்கம் கொண்டு வருவார். அது உங்கள் நோக்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வந்து கொண்டிருக்கிறது இயேசு நாமத்தினால. நீங்கள் எப்போ விதைக்கிற விதைக்க புறப்பட்டான்னு இன்றைக்கி நீங்கள் புறப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, எல்லா தேவையான காரியங்களும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற கர்த்தரை சொல்லுகிறார். நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுறீங்க. கர்த்தரை ஆவியான அதை கொண்டு வருகிறார், தேவ தூதர்கள் கொண்டு வருகிறார்கள். இயேசு நாமத்தை நீங்கள் பலப்படும் மட்டும், நீங்கள் பெருகு மட்டும், நீங்கள் அறுவடை காணும் மட்டும், உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் என்று கர்த்தரை சொல்லுகிறார். அது பெருகும். ஆனால் என்ன பண்ணிட்டான், அவன் கொண்டு போய் புதைச்சிட்டான். அப்படி புதைக்கக்கூடாது, விதைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, புதைக்கக்கூடாது, விதைக்க வேண்டும். ஆமேன். விதைத்தால் கண்டிப்பாக அறுவடை உண்டு, புதைச்சா வந்து கெட்டு போயிடும், அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் விதைச்சா கண்டிப்பாக என்ன எனக்கு அறுவடை உண்டு. அப்போ காணிக்கைகளும் தசம்பாகத்தை விதைக்கும் போது பயந்து விதைக்கக்கூடாது. ஐயோ, நமக்கு கிடைக்காமல் போயிடுமோ, இந்த மாதத்துக்கு தேவை எப்படி சந்திக்க போகிறோம், ஆ இது இது எடுத்து தசம்பாவத்தை பிரித்து காணிக்கையை எடுத்து இதை போட்டால் தேவை சந்திக்கப்படுமா, இன்னும் 20 நாள் இருக்குது, 1 மாதம் இருக்குது, அதை கட்டணுமே, இதை கட்டணுமே, கடவுளுக்கு போய் இதை கொடுத்துட்டா அதை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாதே, அதுக்கு செய்ய முடியாதே, அப்படி பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், விதைக்கணும். ஆமே, விதைச்சி பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்து சேர்த்து வைப்பீர்கள். உங்கள் தேவைகளை தேவன் அபாரமான விதத்தில் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆச்சரியமான விதத்தில் உங்கள் உங்கள் கடனை அடைபட்டு போகும். இயேசு நாமத்தினால கர்த்தர் அந்த கடனை, அதை இன்றைக்கு காண்கிற அந்த
அந்த கடனை நீங்கள் இனி காண மாட்டீர்கள், இனி என்றும் கடன் வாங்கப்பட மாட்டார். ஆமேன். விதைப்பது மூலமாக தான் செய்த அறுவடை உண்டாகிறது. அங்கே போட்டிருக்கு மார்க் 4:8 வசனத்தில், அந்த 1:30 அந்த 1:30 1:60 1:100 பலன் தந்தது. அது ஓங்கி வளர பயிராகி, ஓங்கி வளர பயிராகி, தொழில் ஓங்கி வளரும். ஆமேன். வேலையில் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீர்கள். இந்த ஊழியம் அது ஓங்கி வளரும். ப்ரைஸ் த லார்ட். அப்போ விதைக்கும் போது அது அது கண்டிப்பாக வளரும் பாருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பணத்தை விதைச்சா பணத்தை நீங்கள் அறுப்பீர்கள். ஆமேன். பணத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இப்போ நம்ம எப்படி இது முளைக்கணும், எப்படி இது அறுவடை வரும், அது நம்ம வேலை கிடையாது. கவனிக்கிறீங்களா? வாசிப்போம் பிரசங்கி 11:1. இதை நீங்கள் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் இதை பயன்படுத்த, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்கள் படித்து கொண்டு இப்போ நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன், நீங்கள் ஒரு கோர்ஸை படிக்கிறீங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அதுக்கு ஆயத்தமாகறோம், எல்லாமே அப்படி தான் பாருங்கள். என்ன இதனால் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் அது மூலம் பெரிய அறுவடையை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதை செஞ்சால் என்ன ஆக போகுது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வாசிக்கிறேன் பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. எங்கள் போடு தண்ணீர் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆமேன். வார்த்தை அப்படி நம்பணும் பாருங்கள். இதை செஞ்சால் என்ன கிடைக்க போகுது, அதை விதைச்சா என்ன ஆக போகுது, இது ஒரு முயற்சி எடுத்தால் என்ன ஆக போகுது அப்படி நினைக்கக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, இங்கே போட்டிருக்கு உன் ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். காண மாட்டேன்னு சொல்ல, கண்டிப்பாக என்ன செய்வ, காண்பாய். அங்கே போட்டிருக்கு, தொடர்ந்து அங்கே வாசிப்போம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆமேன். நான் அறியேன், நீ அறியாய். தேவன் உனக்கு எப்படி அறுவடை கொண்டு வரப்போகிற நீ அறியாய். எப்படி உன் நோக்கி அறுவடை வரப்போகுது, எப்படி இது வாய்க்கப் போகுது, எப்படி இந்த காரியம் நடக்கப் போகிற போது நீ அறியாய். உனக்கு அது தெரியாது, தேவன் அறிவார். அது போதும். இது எப்படி ஆகும், தேவனாலே ஆகும். அது நான் எப்படி நடக்கப்போது அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. அங்கே போட்டிருக்கு ஆவியின் வழி இன்னதென்று எப்படி ஆவியானவர் நடக்கிறாரு என்பதை நீ அறிந்து கொள்ள முடியாது. அவர் எப்படி செய்ய வல்லவராக இருக்கிறாரு வேதத்தில் பார்க்குறா இல்லையா? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, பாளையத்தில் காடைகளை கேட்குறாங்க. பாளையத்துக்கு எப்படி காடை வரும், பாளையத்துக்கு எப்படி நான்வெஜ் வரும், யோசித்து பாருங்கள். ஆவியின் வழி இன்னதென்று நீ அறியாய். கர்த்தருடைய அவற்றிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, தென்றல் காற்றுமா அடிச்சு முடிஞ்சு, அவ்வளோதான். ஒரு காற்று தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் குவித்து விட்டது, காடைகளை குவித்து விட்டது. நாம் கத்திற்கு ஆலோசனைக்காரன் இருக்க முடியுமா? தேவையில்லை. அவர் சொன்னதை மாத்திரம் செய்து கொண்டு இருந்தால் போது பாருங்க. இப்போ இங்கே போட்டிருக்குது 6 என்ன செய்யணும், காலையிலே உன் விதையை விதை. பிரைஸ்ரான். மாலையிலே உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. தேவையில்லை நமக்கு அது, வேலை கிடையாது. நாம் வந்து நாம் விதைக்க தான் முடியும், விதைக்க தான் தேவன் நம்மளை சொல்லியிருக்கிறார். அதை பெருக பண்ணுறவர் கர்த்தர். அது ஓங்கி வளர பயிராகிறது, அது அது என்ன விதமாய் அது பயிராகன்ற நாம் என்ன செய்கிறது இல்லை, அறிகிறது இல்லை. அப்படி தான் போட்டிருக்கு மார்க் 4:1. ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதை தினை செய்கிறானா? அங்கே போட்டிருக்கு, வாசிப்போம் மார்க் 4:1 போவோம். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. பின்னும் அவர் அவர்கள் நோக்கி, தேவன் ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. ஆமேன். எத்தனை பேர் தூங்க போகிறீங்க? பிரைஸ்லாம். விதையை விதைச்சி தினை செஞ்சு போய் தூங்கிடணும். ஐயோ விதையை போட்டிருக்கமே, முளைக்குமா முளைக்காதா, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு தூங்காமல் இருக்க சொல்ல, வேதம் சொல்லி நல்லா தூங்க போய். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் விளைச்சலை உண்டாக்குவார். வாசிக்கிறேன், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமேன். அவனுக்கு தெரியாத விதமாய், எப்படிங்க அப்படி ஆச்சு, தெரியாது, ஆனால் அப்படி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எப்படிங்க பெருக போகுது, கண்டிப்பாக பெருகும், கண்டிப்பாக பெருகும். எப்படி பெருகும் அது தெரியாது. எப்படி கத்தர் கொண்டு வருவார் தெரியாது. அது அவரோட, அது அவர் ஜாப். அது வந்து அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்கிறேன்,
நீங்கள் நீங்கள் அறியாத வழியில் தேவன் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஆச்சரியமாக எப்படி இந்த தேவை சந்திக்க போகிறார். நீங்கள் அது அது நடந்தப்போ தான் உங்களுக்கு தெரிய போகுது, ஆஹா கர்த்தர் இப்படி சந்திக்க வல்லவராக இருக்கிறார், அப்படி சந்திக்க வல்லவராக இருக்கிறார், எனக்கு விரோதமான ஆட்களையே எனக்கு எனக்கு கொடுக்க வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமே, அந்த காகத்தை கொடுக்க வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கார், தராதுன்ற அந்த கற்பாரிலிருந்து தண்ணீர் வர வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எப்படி செய்வார் கர்த்தர்? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எப்படியும் செய்வார். யாராவது கேட்டாங்கன்னா எப்படிங்க செய்ய போகிறீங்க, என்னங்க செய்ய போகிறீங்க, கர்த்தர் எப்படிங்க செய்ய போகிறாரு, நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எப்படியும் செய்வார். ஆமே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் எப்படியும் செய்வார் நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நான் ஊழியக்காரன் ஆவேன் அழைக்கப்படுவேன்ற எனக்கு துளியளவு கூட எனக்கு இதை குறித்து நான் ஆசைப்பட்டதும் இல்லை. என்னைக்கு நான் அழைக்கப்பட வேணும்னு கர்த்தர் விரும்பினாரோ, ஊழியத்துக்கு வரமேன்னு விரும்பினாரோ, அன்னைக்கு தான் அதை வெளிப்படுத்தினார். அந்த வருடத்தில் தான் 2013 தான் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதை குறித்து ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நான் ஊழியத்துக்கு வரவில்லை. தேவன் என்னை அழைத்தார். அதுக்கு முன்பாக சின்சியராக நான் ஒரு கம்பெனியில் ஒரு டெலிகாம் ஃபீல்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன், அங்கே லீடராக ஆனேன், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக மாறினேன். கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி கொண்டே இருந்தார். பாருங்கள், சம்பளத்தில் உயர்வை கொடுத்தார். அப்போ பாருங்கள், ஒரு ஒரு சகோதரன் ஊழியத்தை ஆரம்பித்தார், அவருடைய தொடர்பு உண்டானது. அப்போ அவர் வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சபையை ஆரம்பிப்பதற்கு அவர் அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அந்த அட்வான்ஸ் பணத்தை நான் கொடுத்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாதமான நான் வந்து காணிக்கை விதைக்க ஆரம்பித்தேன். சில வருடங்கள் அவர் வந்து அதை விதைக்க ஆரம்பித்து, ஏன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் சொன்னார் நான் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உள்ளதை ஒரு ஏவுதலை கொடுத்தார், நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நான் போகிற சபைக்கு தசமாகம் விதைக்கிற தவிர இதை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஆனால் நான் ஒரு நாள் அழைக்கப்பட போகிறேன், நான் இங்கே ஒரு சபை ஆரம்பிக்க போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் இங்கே நான் ஆரம்பிக்கலை, இந்த சபை ஆரம்பிக்கப்படும் போது இதை ஆரம்பிப்பதற்குரிய அட்வான்ஸ் பணத்தை இதெல்லாம் தேவன் தேவைகளை அபரிவிதமாக சந்திக்கிறார். ஆமேன், பிரைஸ் எல்லாம், அது பெரிய அறுவடையாக வந்துருச்சு. அன்றைக்கி நான் விதைச்சது அன்றைக்கி அவருக்கு அட்வான்ஸாக கொடுத்த பணம் கொஞ்சம், அதை விட பல மடங்கு பெருகி எனக்கு வந்து விட்டது. நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அன்னைக்கு, ப்ரைஸ் எல்லாம், நான் சிரமப்படவே இல்லை. பார்த்தீங்களா, தேவன் அப்படி அறுவடைய ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அவசியமான நேரத்தில் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ப்ரைஸ் எல்லாம், கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே தான் பாருங்கள், விதைக்கிறத ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. நான் அன்றைக்கி நான் வந்து விதைப்பை மாத்திரம் பேச போகிறதில்ல, அறுவடை எனக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அங்கே போகிறப்ப நம்ம வந்து அறுவடை எப்படி வேணால் வரும் பாருங்க, எந்த விதத்திலும் யார் மூலமாவது அது கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ நாம் இந்த காலவிரலாம் குறிப்பாக நான் வந்து உங்களுக்கு நம்ம நிறைய கேட்டுட்டோம் இல்லையா விதைக்கிறத பற்றி. இங்கே நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கூட நல்லா தெரியும், உங்களுக்கு தசம்பாக என்ன செய்யணும், ஒரு சபைக்கு போனால் அங்கே விதைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது அந்த மெய்ப்பெண்ணுக்குரியது, அந்த ஊழியத்துக்கு அறிஞர்களுக்குரியது, அதை கொண்டு தேவன் என்ன சொல்ல அதை அவங்க செய்வாங்க, அது வேறு விஷயம். காணிக்க நான் விதைக்கிறேன், எனக்கு கத்திர என்ன ஏழு இடத்துல காணிக்க விதைக்கிறேன், தசமாக விதைக்கிறது, காணிக்க விதைக்கிறது, சுவிசேஷத்தில் விதைக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு ஆலயம் கட்டினா விதைக்கிற எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். நான் ஒரு இந்து குடும்பத்தை தான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அது நல்லா புரியுது, எனக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால நம்ம பார்ப்போம், ஏன்னா அதில் போதிக்கணும், அதெல்லாம் போதிக்க போகிறேன். கொடுப்பதில் சரியான மனப்பான்மை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த அந்த கொடுக்கப்படும் போது அந்த கொடுக்குற மனிதனுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க பாருங்க, ஆனால் அந்த மனிதன் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ஆமே, ப்ரைஸ் தி லார்ட். அதை குறித்து நான் போதிப்பேன், கும்ப போதிக்கலாம் என்று இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து விதைக்கணும், காணிக்க கொடுக்கணும், காணிக்க விதைக்கணும், அதை தேவனுக்கு அது நமக்கு நல்லா தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறதுல ஒரு வெளிச்சத்துக்காக சொல்லலாம் பாருங்கள், கட்டாயப்படுத்துறதுக்காக சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறோம், அதை ஏன் திரும்ப போதிக்கிறோம், அந்த வெளிச்சம் உண்டாக உண்டாக எதிர்பார்ப்பை பெருகும். ஆமே. அப்போ என்ன இன்றைக்கி என்ன காண்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி இந்த அறுவடையை பார்க்க போகிறோம். இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கண்களை நான் வந்து அறுவடை மீது பதிக்க வைக்க விரும்புகிறேன். நான் சொல்ல அறுவடை மிகுதி. ஆமேன், அறுவடை பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த விதைக்கிறதே பார்த்துட்டு அறுவடை என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாங்க. விதைப்பதற்கு பின்பாக அறுவடை வருகிறது. ஆமேன், ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டும் முக்கியம். அறுப்பு வேணுமா? அறுப்புக்கு முன்னானது விதைப்பு, ரைட்டு, விதைக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இன்னொன்று,
விதைப்புக்கு பின்பாக விதைப்புக்கு அடுத்ததாக அறுவடை வருகிறது. ஆமென். நான் அதை எதிர்பார்க்கிறேன். அதை நான் அதை எப்படி நான் அறுவடை செய்ய போறேன்னு பார்க்கணும் பாருங்க. அந்த அறுவடையின் மீது நான் நோக்கமாக இருக்க வேண்டும். ஏசு அப்படி தான் செய்கிறார். தேவனே வந்து அவருக்கு பெரிய அறுவடை தேவைப்பட்டுச்சு, ஆத்தும அறுவடை. எல்லாரும் தேவனை விட்டு தூரமாக போய் விசுவாசின் பிள்ளையாக மாறி போனோம், தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டோம், தேவனுக்கு சத்துருக்களாக்கப்பட்ட பாருங்க. ஆனால் தேவன் தம்முடைய சிறந்த ஈவை, சிறந்த ஈவை, சிறந்த விதையாகிய அந்த இயேசுவை நமக்காக கொடுத்தார், நிலத்தில் போட்டார். ஆமீன். அவர் மறிக்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்கான்னு கேட்டால் பெரிய அறுவடையை பார்க்க வேண்டும் என்பதற்காக, உலகத்தையே சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், இந்த காலவேளில் நான் சொல்லுகிறேன், பயந்து கொண்டு போய் இருக்கிறீங்க, நீங்கள் கெட்டு போவது இல்லை. ஆமீன். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவதில்லை இயேசுவ நாமத்தினால. உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்த வச்சிருக்கிறாரு. அவர் உங்கள் பிள்ளைகள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அவர்களை கைவிட மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க, கத்தரை ஸ்தோத்தரியுங்கள், விசுவாசத்தோட ஜெபியுங்கள் என்று கத்தரை சொல்லுகிறார். பயப்படாதீங்க, யாரோ பயந்து கொண்டிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவதில்லை, போட்டிருக்க கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்திரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பெரிய அறுவடைக்காக தான் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார் பாருங்கள். தேவன் இயேசுவும் அப்படி தான் பாருங்கள், தன் அதுக்காக தான் கொடுத்தார். நான் காண்பிக்க விரும்புகிறேன், இயேசு வந்து எதுக்காக வந்தேன், ரத்த சாட்சியாக மறிக்க வந்தேன், தேவன் சொல்லிட்டார், பிதாவாகிய தேவன் சாகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படி சொல்லலை. எப்படி சொல்லாரும் பாருங்களேன், வாசிப்போம். யோவான் 4:35 வாசிக்கிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? ஆமேன், ஆமேன். அறுப்பு காலம் வருமா வராதா? வரும். நீங்கள் விதைத்திருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு ஒரு அறுவடை காலம் உண்டு. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறுவடையின் காலத்தை, அறுவடை காலத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஹார்வெஸ்ட் டைம் வந்துருச்சு இயேசுவ நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். திரும்ப அதுலேருந்து விதைங்க. ஆமேன். விதைக்கிறத விட்டுறாதீங்க, திரும்ப வாழ்க்கையில் அறுவடை வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அற்புதமான வாழ்க்கையை எதிர்பார்த்து சொல்கிறீங்க. ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். இதுக்கு தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மளை. உங்கள் ஹார்வெஸ்ட் டைம் வந்துருச்சு, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். உங்களோட ஏற்ற காலம் வந்து விட்டது. நீங்கள் பெரிய பெரிய அறுவடையை, மிகுதியான அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். இங்கே வாசிப்போம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆமேன். எஸ், எப்படி பேசாரு பாருங்கள். ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனால் நம்ம வந்து ஒரு சோறு வருது இல்லையா, எப்படிங்க ரசிக்கப்பட போகிறாங்க, இங்கெல்லாம் ஆத்தமா இருக்கிறாங்களா, இங்கே யார் இருக்கிறா, அவங்க கேட்க மாட்டேன்றாங்களே, சுவிசேஷத்தை நானும் சொல்லிட்டேனே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சில சோறு உண்டாகிறது எல்லாருக்குமே. அதில் தவறுலாம் வரும் வரவே வரான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை மேற்கொள்ளும்படி கற்று நமக்கு போய்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்லுவார், ஆனால் இயேசு எப்படி பாருங்கள், அவருடைய பார்வையை பாருங்கள், அறுப்பு காலம் இப்போதே வந்திருக்குது. ஆமேன். அவர் சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வயநிலங்கள்லாம் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். பிரைஸ் தான். சில பேருக்கு விதைக்கிறதுக்கே பயம் ஒன்று, சரி விதைத்த பிறகு பார்வையே சரியில்லை, போட்டோம் என்னத்தை வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமேன், பிரைஸ் தான். உங்களுடைய விளைச்சல் மிகுதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு பெரிய அறுவடை உண்டாக போகிறது, பெரிய அறுவடையை பார்க்க போகிறோம். ஆமேன். கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயலங்கள் அறுப்புக்கென்று விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த விசுவாச பார்வை ரொம்ப முக்கியம் அறுவடை செய்வதற்கு. விதைப்பின் காலம் ஒன்று இருக்குன்னா அறுவடையின் காலம் ஒன்று இருக்கிறது. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:29 பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே என்ன போட்டிருக்கு, பயிர் விளைந்து முத விதைக்கிறோம், அப்புறம் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக என்ன செய்யுது, அது முளைக்குது. எப்படி முளைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 28 போட்டிருக்குது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். கண்டிப்பாக பலன் கொடுக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றம் உண்டாகுது, அறுவடை வருது. அப்படி போட்டிருக்கு, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே. ஆமேன். அறுப்பு காலம் வந்தாச்சு, அறுப்பு காலம் உங்களுக்கு வந்து விட்டது, உங்கள் அனைவருக்கு அறுப்பு காலம் வந்து விட்டது. ஆமேன். அப்போ விதைச்சிக்கிட்டே இருக்கிறது அது வந்து அப்படி இருக்காதுன்னு கர்த்தர் சொல்லார்.
உழுதுகொண்டே போரெடுத்துக்கொண்டே போரடிக்கிறது தான் அந்த நிலத்தை உழுவுறது. உழுது கொண்டே இருப்பானா ஒரு உழவன்? விதைப்பான், விதைச்ச பிறகு என்ன செய்வான்? கண்டிப்பாக அறுவடை செய்வான். விதைச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது. விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை, விதைப்பும் ஒழிவதில்லை அறுப்பும் ஒழிவதில்லை. ஆமே, கண்டிப்பாக அறுவடை உண்டு. இங்கே போட்டிருக்கு, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஆமே, இப்போ ரொம்ப முக்கியம். விதைக்கிறது நாம தான், அறுக்கிறது நாம தான், அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அறுவடை உண்டாக்குறது கர்த்தர், அது முளைக்க வைக்கிறது கர்த்தர், அது ஓங்கி வளர பயிராக மாறுவது கர்த்தருடைய செயல், 100 மடங்கு பலனை கொடுப்பது கர்த்தருடைய செயல். அது நம்ம இல்லை, விளைய செய்கிற தேவன் அவர் வந்து. ஆனால் அறுவடை வந்தபோது அறுக்கிறது யாரு? நாம தான். பாருங்க, அதில் ஒரு வழி நான் சொல்கிறேன், அறுவடையை உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமேன். பெரிய பண அறுவடை வரப்போகுதுன்னு பாருங்க. ஆமேன். பெரிய லாபம் உண்டாக போகுதுன்னு பாருங்க, அதை பேசுங்க. உங்கள் பார்வை அப்படி இருக்கட்டும், இதில் பெரிய லாபத்தை உண்டாக்க போகுது இயேசு நாமத்தினாலே. ஆமேன், ஹல்லேலூயா. அறுவடையை கண்களை எடுத்து அறுவடையை பாருங்கள். விதைச்சிட்டு போயிடாதீங்க, போட்டாச்சு போவோம், பாவம் பரிதாபமா இயேசு அதை ஊழியத்தில் போட்டுட்டோம், அப்படி போயிடாதீங்க. உங்களுக்காக விதைங்க, உங்களுடைய அறுவடைக்காக விதைங்க, உங்கள் சந்ததிக்காக விதையுங்கள், உங்களுக்காக விதையுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், அறுவடையை எதிர்பார்த்து அறுவடையை முன்னிட்டு விதையுங்கள். விவசாயி அதானே செய்கிறாரு, சும்மா விதைச்சி விட்டு போவோம், ஏ கடந்துச்சுங்க விதை, சரி தூவி விட்டு போவோம்னு வந்தேன் நான், அப்படி போக மாட்டார். அது பத்திரம் அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு பெரிய அறுவடை தேவைப்பட்டிருக்கு. விதை மூட்டை நெல், விதை வந்து ஒரு மூட்டை தான் இருக்குது, அதை எடுத்து போய் விதைக்கிறார். ஏன்னா அவருக்கு நிறையா வேணும், எத்தனை பேருக்கு நிறையா வேணும். ஆமே, அப்போ இருக்கிற விதை எடுத்துன்னு போய் விதைக்கிறார் பாருங்க. விதைச்சி விட்டா அப்புறம் கரெக்டாக என்ன செய்கிறாரு, அந்த விவசாயி அந்த அறுவடையை அறுப்பதற்காக வருகிறான் பாருங்கள். அது மாதிரி தான் நமக்கும் வந்து அறுவடையில் நம்முடைய பங்கு இருக்கிறது, நாம தான் அறுக்கணும் பாருங்கள். அறுவடையின் மீது நம்ம கண்ணோக்கமாக இருக்க வேண்டும், அறுவடை நோக்கி பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தையெழுதின சுவிசேஷம் 9:36 வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பண்ணில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்கள் நோக்கி, நிறைய ஜனங்களை பார்க்குறாரு மெய்ப்பண் இல்லை சொல்வார் பாருங்க, தம்முடைய சீசர்கள் நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இயேசு பார்வையை பார்த்தீங்கன்னா அறுப்பு ரொம்ப மிகுதின்றார். ஆமே, ஆத்தும அறுவடை மிகுதி, இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்த ஆத்துமாக்களை நிரப்புவார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவார், களஞ்சியத்தை பூர்ணமாய் நிரப்புவார், பூர்ணமாய் நிரம்பும், சம்பூர்ணமாய் நிரம்பும், பரிபூர்ண நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கட்டளையிடுவார், பரிபூர்ணமான நன்மையை உங்கள் தொழிலில் கத்தர் கட்டளையிடுவார். பெரிய அறுவடை எதிர்பாருங்கள், அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி, பணத்து அறுவடை மிகுதி, ஆத்துமாக்கள் அறுவடை மிகுதி. இயேசு சொல்லுகிறார். இப்போ இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், அந்த அறுவடை என்ன செய்யணும், ஒரு ஆள் அறுவடை செய்யணும் போட்டிருக்கு, வேலையாட்களோ கொஞ்சம், அறுக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. எப்படி அறுக்கிறோம் ஆத்துமாக்களை? சுவிசேஷத்தை என்ன செய்கிறோம் சொல்கிறோம் பாருங்க, அவர் என்ன செய்து முடித்தார் நம்ம சொல்கிறோம், அது அறுவடை உண்டாக்கிறது. ஆமே, எனக்கு அப்படித்தானே, உங்களுக்கு அப்படித்தானே, யாரோ ஒருவர் வந்து என்ன செஞ்சாங்க நமக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க, அதை நம்ம கேட்டோம், நாம் வந்து இன்னைக்கு அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டோம். ஆமே, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நாம் ஒரு என்ன செஞ்சோம், வெளியே இருந்தோம், இயேசு பார்த்தா அறுப்பு மிகுதியாக இருக்குது, ஆளை அனுப்பிச்சு விட்டார், சுவிசேஷத்தை சொன்னாங்க, அறுவடை வந்துருச்சு, ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நானும் சொல்கிறேன், பணத்தை அறுவடை வேணுமா? பேச ஆரம்பிங்க, அறுவடையை பேசுங்க, எப்படிப்பட்ட அறுவடை வேண்டுமென்று பேசுங்க. நான் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன், சில வசனத்தை காண்பிக்க போகிறேன். அடுத்து போட்டிருக்கு பாருங்கள், 38 ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இது வந்து ஆத்துமாவுடைய பற்றி பேசுது. அதில் போட்டு பாருங்கள், அறுப்புக்கு எஜமான், எப்படி அறுப்புக்கு எஜமான், நம்ம எஜமான் யார்? அவர் விதைப்புக்கு எஜமான் கிடையாது, அவர் த லார்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் தேவன், அவர் அறுவடையின் தேவன், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். அவர் தான் விளைய வச்சார், ஆனால் அறுக்கிறதுக்கு ஆளுநர் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். மனுஷன்தான் அறுக்கணும் பாருங்க, அறுவடை செய்ய வேண்டும். நம்ம தேவன் அறுவடையின் தேவன், ப்ரைஸ் அல்லாஹ், அறுப்புக்கு எஜமான். அப்போ இயேசு இங்கே சில பகுதியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்களா,
அந்த விதையை பற்றி ஓமையில் வந்து ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்றும் நூறுமாக பலன் தந்தது. அப்புறம் சொன்னார் அந்த விதை வந்து தானாய் பலன் கொடுத்தது. பலன்னே பேசுவாரா பாருங்க, இங்கே பேசுகிறார் அறுப்பு அறுவடை மிகுதின்றாரு. அப்புறம் வயல்நிலங்கள்லாம் என்ன செஞ்சிரு, வயல்நிலங்கள் விளைந்திருக்கிறது என்று கண்களை ஏறெடுத்து பாருங்கிறாரு. அவருடைய எண்ணங்களை பார்த்தீங்களா, ஐயோ ஜீவனை கொடுக்க வந்தோம் கொடுத்துட்டோம் போவோம் அப்படி இல்லை, விதைத்து விட்டு தன்னையே விதைச்சிட்டு அறுவடையை எதிர்பார்க்கிறார். ஆமேன், அறுவடையை எதிர்பார்க்கார் ஆபிரகாம். அப்போ அது அது அதான் அது சரியான விசுவாசம் பாருங்கள், அது தேவனை பிரியப்படுத்துகிறது. இனி வரும் பலன் மீது நோக்கமாக இருக்க வேண்டும். எபிரேயரில் பார்க்குறோம் இல்லையா, மோசையை பற்றி போட்டிருக்குது. மோசை வந்து அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள்லாம் நிராகரித்து விட்டு தேவ ஜனங்களோட சேர்ந்து அந்த நிந்தியை அனுபவித்தா கூட அது அவர் என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக செய்தாருன்னு கேட்டிங்கன்னா, அது கஷ்டமாக இருக்குது, அங்கே பார்வன் அரண்மனையில் இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு தேவ ஜனங்களோட வந்து துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், அவர் வந்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. எத்தனை பேர் அப்படி பலன் மீது நோக்கமாக இருக்கிறீங்க? வேதம் தானே சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என்ன விசுவாசம், அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அறுவடை அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நிறைய இடத்துல அப்படி தான் போட்டிருக்குது, பலன்னா அறுவடை பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பலன் போட்டிருக்காங்க அறுவடை என்று நம்ம போட்டுக்கொள்ளலாம் பாருங்கள். விதைக்கிறவர்களுக்கு அவர் அறுவடை அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அறுப்புக்கு எஜமான், விளை செய்கிற தேவன் எப்படி விளை செய்வார், எப்படி விளை செய்வார், எப்படி செய்வார், எப்படி அறுவடைய கொண்டு வருவார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ நான் அந்த இனி வரும் பலன் மீது நோக்கமாக இருக்கணும், அதை எதிர்பார்க்கணும். அந்த தேவனை பிரியப்படுத்துகிறது விதைச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ விதைக்கும் போதே விசுவாசத்தோடு விதைக்கணும், கர்த்தாவின் தசமபாகத்தை இந்த காணிக்கையை நான் விதைக்கிறேன், இந்த ஒரு இந்த வித்தை நான் விதைக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், நீர் இதை ஆசீர்வதித்து 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறீர், இது நிச்சயம் இந்த பணம் 100 மடங்காக எனக்கு திரும்ப வரும். ஆமேன். இது அளவில்லாத அறுவடை என் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமேன், ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் விதைக்கிற சில விதையெல்லாம் உங்களுக்கு மகத்தான அறுவடையை கொண்டு வரப்போதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நீங்கள் சாதாரணமாக கர்த்தருடைய ஏவுதலின்படி நீங்கள் விதைக்கிறீங்க, அது சின்ன விதையாக இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு மகத்தான அறுவடையை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே அந்த ஒபீடியன், அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்களோட ஒபீடியன்ஸை காண்பித்து நீங்கள் அங்கே விதைக்கும் போது அது வர வர பெரிய அறுவடை உங்களுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே எதுமேல் நோக்கமாக இருக்கணும், இனி வரும் பலன் மீது, இனி வரப்போகிற அறுவடையின் மீது. விதைக்கும் போதே அறுவடையை பார்த்துடணும், பிரைஸ் தான், என்னத்தை விதைச்சி இல்லை, அறுவடையை பார்க்கணும். இப்போ நல்ல உதாரணத்தை காட்டுறேன், ஆதியாகமும் 14:22 வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐசனாக்கின் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவில் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார், மெல்கி செய்த கையில் தசமபாகத்தை கொடுத்தார், கொடுத்துட்டு இங்கே போட்டிருக்கு, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இது என்ன என்ன காண்பிக்கிறது தெரியுமா, இது வந்து ஆபிரகாம் அறுவடையை எதிர்பார்க்கிறார். ஆமேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, மில்கி சேத்துக்கின் கரத்தில் தசமபாகத்தை கொடுக்கிறாரு, மெல்கி செய்தக்கு ஆசீர்வதிக்கிறார், வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவன் ஆசீர்வாதம் உனக்கு ஆபிரகாமுக்கு உண்டாவதான்னு சொல்லுகிறார். அப்புறம் சொல்றாரு, இங்கே வந்து உடனே எதிர்பார்க்கிறாரு, அறுவடை எதிர்பார்க்கிறாரு, கையை உயர்த்துறாரு பாருங்க தேவன் கிட்ட போய். நான் சொல்றேன், இது பெரிய ஒரு ஒரு விசுவாச செயல், இதை பரலோகம் பார்த்து ஆபிரகாம் அவர்களை கனம் பண்ணினது. எத்தனை பேர் கையை கத்துக்கிறதா உயர்த்துறீங்க? ஆமேன். இது சும்மா ஏதோ உயர்த்துறது இல்லை, சும்மா உயர்த்தலை, விசுவாசத்தோடு விசுவாச கரத்தை உயர்த்தி இருக்கிறார். ஆமேன். அறுவடை எதிர்பார்த்து உயர்த்தி இருக்கிறார். அவர் தெளிவாக சொல்றார், ஐஸ்வர்யத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் கத்தட்ட விதைச்சிருக்கிறேன், அவர் எனக்கு தருவார் நம்பி வானத்தையும் பூமியும் உடையவராகிய அந்த அறுவடையின் தேவனை நோக்கி நான் என்ன செய்கிறேன், என் கைகளை உயர்த்துகிறேன், எனக்கு அறுவடை அவரிடத்திலிருந்து வரும், அவர் நான் விதைத்த விதைக்கு பலனை கொடுப்பார்,
மழையை பெய்ய பண்ணுவார், கொழுமையும் புசியுமான அறுவடை எனக்கு தருவார். அப்போ வேதத்தில் எங்கெங்கெல்லாம் அறுவடை பற்றி போட்டிருக்கோ அதை நம்ம வாசிக்கணும் பாருங்கள். நம்ம அதை அதை எடுத்துக்கொள்ளணும். ஆதியாகம் 26 அதிகாரத்தில் போட்டிருக்கு, வாசிக்கிறேன். 12 வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பார்த்தீங்களா, 100 மடங்கு அறுவடைன்னு போட்டிருக்கணும் பலன். அப்போ எங்கெங்கெல்லாம் பலன் போட்டிருக்கோ அதான் அறுவடை. ஆமேன். கர்த்தர் கொடுக்குற பலன் வந்து அது அறுவடை, நம்ம விதைப்புக்கு உண்டாகிற அறுவடை. பலன் கண்டிப்பாக வரும். இங்கே போட்டிருக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சித்தம் 100 மடங்கு. அந்த அந்த ஒரு விதை போடுறோம் இல்லையா, அந்த விதை வந்து 130, 60, 100 பலன் தந்துன்னு பார்க்குறோம். மத்தையில் போட்டிருக்குது, மத்தையை வந்து சரியாக எழுதுறாரு. அவர் எழுதும்போது எப்படி எழுதாரு பாருங்க, 100, 100, 60, 130 பலன் தந்துன்னு போட்டிருக்காரு பாருங்க. அப்போ கர்த்தர் சித்தம் வந்து 100 மடங்கு பலன் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் சொல்வார், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ண வைக்க போகிறார். ஆமேன். நீங்கள் இழந்து போன அந்த வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் திரும்பி கொண்டு வர வைக்க போகிறார். ஆமேன். அது உங்களோட திரும்ப வரும், ஆச்சரியமான ரீதியில் அது வரும் பாருங்கள். அப்போ இங்கே போட்டிருக்குது 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ வாயில் சொல்லணும் 100 மடங்கு பலன். இன்னொரு நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் சங்கீதம் 126 எடுத்துக்கொள்வோம். 5 வசனம், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே இருப்பார்கள். ஆமேன். இப்போ வந்து அந்த கண்ணீரோடு விதைக்கிறத பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும், கம்பீரமான அறுவடை. ஆமேன். கம்பீரத்தோடு அறுவடை. அங்கே போட்டிருக்கு, வாசிப்போம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண வைக்க போகிறார். அவங்க அந்த அந்த கடனுங்க சுமையை கர்த்தர் நீக்க போகிறார். ஆமேன். நீங்கள் விதையை விதைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பரிபூரணத்திலிருந்து இல்லை, உங்கள் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விதைத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்வார், உங்களை தலை நிமிர பண்ண வைக்க போகிறார் கர்த்தர். ஆமேன். இங்கே போட்டிருக்கு, அந்த அந்த விதையை சுமந்து கொண்டு போகும்போது குனிந்து கொண்டு என்ன செஞ்சுருப்பான், அந்த நெல் மூட்டையை தன் மேலாக போட்டுக்கொண்டு குனிந்து கொண்டு அழுது கொண்டு போயிருப்பான் பாருங்கள். ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அரி அரிக்கட்டுகளை இங்கே இங்கே வச்சுக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டு நிமிர்ந்து கொண்டு வர்றான். ப்ரைஸ் தி லார்ட். கம்பீரமான அறுவடை, 100 மடங்கு அறுவடை. அங்கே கண்ணை வைக்கணும். வயலங்கள் விளைந்திருக்கிறது என்று கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இனி வரும் பலனுமே நோக்கமாக இருங்கள். வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேரம் கைகளை உயர்த்துகிறேன். கத்தர போய் உங்க 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 ஏடிஎம் கார்டை காட்டுங்க, ஆண்டவரை ஃபில் பண்ணுங்க, இந்த அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கத்தர் உங்க உங்களுடைய களஞ்சியங்களில் ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. என்ன என்ன பேங்க், எஸ்பிஐயா, ஐசிஐசிஐயா, அந்த அக்கௌண்ட் நம்பரில் கத்தர் வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதில் ஆசீர்வாதம் தங்கும். பிரைஸ் அல்லாட். அது வெறுமையாக இருக்காது, வெறுமையாகவே இருக்காது, நிரம்பிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் அல்லாட். அப்போ கம்பீரத்தோடு அறுவடை. இன்னொரு ஒரு வசனத்தை நான் ரெண்டு வசனத்தை காண்பித்து முடிக்கிறேன். ஆமோஸ் 9:13 வசனம், இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறுவடை நாட்கள் நீங்கள் பார்ப்பீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்கு பாருங்க, இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. அதை விளக்க கொடுக்குறேன். உழுகிறவன் அறுக்கிறவனையும் அப்படின்னா பாருங்க, விதைச்சிட்டாங்க, அறுவடை வந்துருச்சு, அந்த அறுவடையை அறுக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, அறுத்து கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க, அறுத்து கொண்டே இருக்கிறாங்க, அடுத்த விதைக்கிற காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அறுத்தேன்னு முடிக்கலை, ஆனால் அடுத்த விதைப்பின் காலம் வந்துவிட்டது, உழுகிறதுக்கு ஆள் வந்துட்டான். அப்போ நான் சொல்கிறேன், நீண்ட அறுவடையை, பெரிய அறுவடையை, மகத்தான அறுவடையை, மிகுதியான அறுவடையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. அப்போ போட்ட விதைய ஒரு அறுவடையை அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது, வருஷ கணக்காக வரும் அறுவடை. ஆமேன். அப்படிப்பட்ட அறுவடை கொடுக்க கத்திர வல்லவராக இருக்கிறார். அப்புறம் போட்டிருக்கு, திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. அப்படின்னா திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன்னா
விதைச்சிருக்கிறோம், செடி வளருது, கது கனி கொடுக்குது, திராட்சை பழம் வந்துருச்சு. அப்போ திராட்சை பழங்களை ஆளையாளர்கள் என்ன செய்வான், வருவான் இல்லையா, அவன் வந்து அந்த திராட்சை பழத்தை எடுத்துகிட்டு போய் அதை திராட்சரசமாக மாற்றுறாங்க. இங்கே போட்டிருக்கு, திராட்சை பழங்களை ஆளையாடுகிறவன் விதைக்கிறவன் தொடர்ந்து பிடித்து. இந்த திராட்சை பழங்களை ஆளையாடுகிறவன் அந்த விதைக்கிறவன் தொடர்ந்து பிடிக்கிறான். அப்படின்னா இப்போ தான் விதைச்சிருக்கிறான், உடனே யார் வந்துட்டா, திராட்சை பழங்களை ஆளையாடுகிறன்னு வந்து விட்டான். இப்போ தான் விதைத்திருக்கிறான், விதைத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே யார் வந்துட்டா, திராட்சை பழங்களை ஆளையாடுகிறன் வந்து விட்டா. அப்படின்னா இம்மீடியட்டான அறுவடைய தேவன் உண்டாக்கி விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ரொம்ப நாளாக காத்திருக்கணுமோ, இல்லை இல்லை, சடனான ஒரு அறுவடைய, திடீர்னு அறுவடை உண்டாக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார். அப்புறம் போட்டிருக்குது, அப்போ நீண்ட அறுவடை உடனடியான அறுவடை. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் போட்டிருக்கு பாருங்க, பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறது, ஆமென். மேடுகள் எல்லாம் கரைகிரதமான நாட்கள் வரும், ஆமென். திராட்சை அறுவடை ஊத்துது இயேசு நாமத்தினால், நிரம்பி வழியுது, மலையிலே வழிந்து ஓடுகிறது இயேசு நாமத்தினால். தேவாவியானவர் நம்ம கண்களை திறப்பாராக, அறுவடையை பார்க்கும்படிக்கு நம் மனக்கண்களை திறப்பாராக, பிரகாசமான ஆவின் கண்களை தருவாராக. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இப்படிப்பட்ட அறுவடை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போட்டுக்கு பாருங்கள், கரைகிரதமான மேடுகளெல்லாம் கரைகிரதமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு அறுபடி நாட்கள் வருகிறது இயேசு நாமத்தினால. இப்போ எங்கே விதைக்க போகிறீங்க? விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை, அறுப்புக்கு முன்னானது விதைப்பு. விதைத்தா கண்டிப்பாக அறுவடை உண்டு. விளைய செய்கிறவர் கர்த்தர். எப்படி விளைய செய்வார், எப்படியும் விளைய செய்வார். ஏன் பொறுப்பு விதைக்கிறது? விதைக்கிறது மாத்திரமல்ல, அந்த அறுவடையை நான் நோக்கி பார்க்க வேண்டும், அந்த அறுவடை செய்ய வேண்டும். எது வந்து அறுவடையை கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த அறுவடையை பார்க்கணும், விசுவாச பார்வை உண்டாகணும், அந்த இப்படிப்பட்ட அறுவடையின் வசனங்கள் நான் பேசணும், அதுக்கப்புறம் என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த அறுவடையை எனக்கு கொண்டு வருகிறது, ஆமேன். எதிர்பார்ப்பு, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது உங்கள் அறுவடையை உங்கள்கிட்ட கொண்டு வரும், உங்களுடைய பலன் அறுவடை செய்யும். எதுங்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் வாயின் வார்த்தை, உங்களுடைய பார்வை, இதெல்லாம் இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, அறுவடையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ எத்தனை பேர் விதைக்க போகிறீங்க? எங்கள் பாஸ்டர் விதைக்கிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கணும். எது நல்ல நிலம்? இயேசுவில் விதைக்கணும், சுவிசேஷத்தில் விதைக்கணும். இந்நிமித்தமாவது சுவிசேஷத்து நிமித்தமாவது பணத்தையாவது நிலத்தையாவது வீட்டையாவது விட்டவனவனும் விதைத்தவனவனும் அவன் என்ன செய்வான், நூறத்தனையாக பெற்றுக்கொள்வான். கர்த்தர் நூறை விடமாட்டின்றார், நூறத்தனையாக பெற்றுக்கொள்வான். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு கம்பீரமான அறுவடை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கம்பீரமாக அறுவடை செய்வீர்கள், உங்கள் தலை நிமிரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட அறுவடை உண்டாக போகிறது, உங்கள் வாழ்க்கையில் இம்மீடியட் அறுவடை உண்டாக போகிறது, உங்கள் வாழ்க்கையில் நூறு மடங்கு அறுவடை உண்டாக போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். எப்படி? கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆகவே எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, விதையுங்கள், நீங்கள் நூறு மடங்கு அறுவடையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.